எக்ஸ் இக்கால் டு ஃபோர் பை ஃபைவ் ப்ராக்கெட்டில் எக்ஸ் பிளஸ் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் மட்டும் இருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோர் பை ஃபைவ் ப்ராக்கெட்டில் எக்ஸ் டன்னு வந்துருக்கு இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோர் டிவைடட் பை ஃபைவ்னு வந்திருக்கு இல்லையா இந்த ஃபைவ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் அதாவது டிரான்ஸ்போஸ் ஆகும் டிரான்ஸ்போஸ்னா ட்ரான்ஸ்ஃபர்னு அர்த்தம் அதாவது ஒரு இடத்துல இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதே மாதிரி இந்த ஃபைவ் சைடில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இது டிவிஷனில் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் ஃபைவ் இன் டூ எக்ஸ் ஈக்குவல் டூ ஃபோர் பிராக்கெட்ல எக்ஸ் பிளஸ் டென் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இதை டிரான்ஸ்போசிங் மெத்தட்னு சொல்கிறோம் ட்ரான்ஸ்போஸிங் மெத்தட் இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கிறத டிரான்ஸ்போசிங் மெத்தட் சால்வ் பண்ணணும் எதுவும் இல்லையா எந்த சிம்பும் இல்லை இல்லையா அப்போ மல்டிபிளிகேஷன் அர்த்தம் ஃபோர் இன் டூ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் அப்படியே போட்டுக்கோங்க இப்போ ரைட் ஆன்ஸ் சைடில் ஃபோர் எக்ஸ் இருக்கு இல்லையா அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ட்ரான்ஸ்போசிங் பண்ணுறோம் ட்ரான்ஸ்போசிங் ஃபோர் எக்ஸ் டூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது எந்த சிம்பிளாக இருக்குல்ல அப்போ இங்கே பிளஸ் ஒன்று இருக்குது பிளஸ் ஃபோர் எக்ஸ்ன்னு அர்த்தம் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போக போகுது மைனஸ் ஃபோர் எக்ஸ் வந்துடும் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் to 40. இப்போ X, எக்ஸ்னு வந்துருச்சு எக்ஸ்னு போட்டுக்கோங்க ஃபைவ் மைனஸ் ஃபோர் எவ்வளோ ஒன் 40. 1 ஃபார்ட்டி ஒன் x தான் அர்த்தம் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்போது வேறு மெத்தட் பார்க்கலாம் இப்போது செகண்ட் மெத்தடை பார்க்க போகிறோம் செகண்ட் மெத்தட் வந்து பேலன்சிங் மெத்தட் பேலன்சிங் மெத்தட்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன வேல்யூ ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஆட் பண்ணணும் இதுதான் பேலன்சிங் மெத்தட் எக்ஸ் ஈக்வல் டு ஃபோர் பை ஃபைவ் ப்ராக்கெட்டில் எக்ஸ் பிளஸ் இப்போ ஃபோர் பை ஃபைவ்னு இருக்கு இல்லையா ஃபைவ் ரிமூவ் பண்ணலாமா எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபைவ் ரிமூவ் பண்ணணும் என்ன பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஃபைவ் ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க மல்டிப்ளை பை ஃபை ஆன் போத் சைஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஃபைவ் ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க

5 இன்டூ x, ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் 1 ஒன் ஃபோர் சார் ஃபோர் ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் டன்னு இருக்குல்லையா அதை அடுத்து அப்படி போட்டுக்கணும் இப்போது ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும் ஃபோர் இன்டூ எக்ஸ் ஃபோர் எக்ஸு ஃபோர் இன்டூ டென்னு

நீங்கள் சப்டாக்டைனஸ் ஃபோர் எக்ஸ் ரெண்டு சைட்லேயும் எக்ஸ் போட்டீங்கன்னா இந்த 4x கேன்சல் இந்த இப்போ ஃபை எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் இந்த 4x. எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ்லயே அதை இடத்துல போட்டுக்கோங்க 4x ஃபோர் 4x எக்ஸ்னா மைனஸ் ஃபோர் எக்ஸ்

அதே ஆன்சர் தான் ரெண்டு மெத்தட்லேயும் வருது செக் பண்ணி பார்க்கலாம் எக்ஸோட வேல்யூ என்னென்ன கண்டுபிடிச்சோம் ரெண்டு மெத்தட்லேயும் ஃபார்ட்டி தான் வந்தது இப்போது இதை சட்சி பண்ணி பார்க்கலாம் எக்ஸு எக்ஸோட வேல்யூ ஃபார்ட்டியாக ஃபார்ட்டி போட்டுக்கோங்க ஈக்குவல் டு ஃபோர் பை ஃபைவ் ப்ராக்கெட்டில் எக்ஸோட வேல்யூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ் டென் ஃபார்ட்டி ஈக்குவல் டு ஃபோர் பை ஃபைவ் இங்கே எந்த சிம்பிளும் இல்லை அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம் ஃபார்ட்டி ப்ளஸ் டென் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஃபைவ் ஃபிஃப்டியோ ஃபைவ் ஆகும் இல்லையா ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ் ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ் ஜீரோ இது ஜீரோ எடுத்து அப்படியே போட்டுக்கணும் ஃபார்ட்டி ஈக்குவல் டு ஃபோர் டென்ஸ் ஆர் ஃபார்ட்டி கரெக்டாகதிரச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சேம் வேல்யூ தான் வருது ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி என்பது கரெக்டான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ